வெல்கம் டு B2B தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியான ராகி பால் தான் எப்படி ஈஸியாக செய்யறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து மாவு கரைச்சி ஊற்ற போகிறதில்ல, நொய்யெல்லாம் போட போகிறதில்லை. நம்ம வந்து வீட்டில் இருக்கிற சாதம் இல்லைன்னா மீந்த சாதம், அதுதான் போட்டு நம்ம செய்ய போகிறோம். ஒரு கப்புக்கு வந்து நம்மளுக்கு 3 உருண்டை வந்திருக்கு. அதுக்கு தேவையானது 1 கப்பு ராகி மாவு, சாதம் 1/2 கப்பு, 1/2 ஸ்பூன் உப்பு. ஒரு அடி கனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கணும். அந்த பாத்திரம் வந்து நம்ம 2/2 டம்ளர் தண்ணி வச்சு அதில் நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு வந்து நம்ம போட்டுடணும். தண்ணி வந்து நல்லா சலசலசலன்னு கொதிக்கணும். அப்போ வந்து நம்ம சாதம் வந்து தண்ணி ஊற்றி, ஏன்னா சாதம் வந்து நைட்டு சாதம்தான், அது வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம், அதை பிழிஞ்சி நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம போடணும். வடித்த சாதம் இருந்தாலும் போடலாம், நொய்யும் போடலாம். ஆனால் சாதம் போடுறதுனால அந்த கெவுரு மாவு கலருக்கும் அந்த ஒயிட் கலர் சாதத்துக்கும் ரொம்ப வந்து நல்லா அழகாக இருக்கும். அப்புறம் மாவு வந்து மேலாக்க தட்டி விட்டு நல்லா சலசலசலன்னு தண்ணி கொதிக்கும் போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது மாவு வந்து கும்பலாக கொட்டிடணும். மாவை கொட்டிட்ட பிறகு, ஏன்னா சாதம் வெந்திருக்கு ஏற்கனவே, அதனால் வேகணுன்ற அவசியம் இல்லை. மாவு மட்டும்தான் வேகணும், கெவுரு மாவு வந்து நல்லா வேகணும். வேகலைன்னா வந்து வயிற்றுக்கு ஆகாது, அதனால் வந்து கெவுரு மாவு வந்து நல்லா வேகணும். நம்ம வந்து நடுவில் வந்து நல்லா தண்ணி கொச்சி கொச்சி மேலே வந்து தான் நம்மளுக்கு கெவுரு மாவு வேகும். அதனால் நடுவில் வந்து கத்தி எடுத்து நம்ம வந்து ஒரு ஓட்டை போட்டுடணும். அப்போ நடுவில் வந்து நல்லா தண்ணி கொச்சி வந்து நடுவில் இருக்கிற மாவெல்லாம் வந்து வெந்துடும், சீக்கிரமாக ஆகிடும். வேகிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து வெந்துடும். சிம்மிலே வச்சு வந்து 15 நிமிஷம் ஆகும் மாவு வேகிறதுக்கு. சிம்மிலே வச்சா கரெக்டாக 15 நிமிஷம் ஆகும், மாவு வந்து வெந்துடும். நம்ம முதலே 3 டம்ளர் தண்ணி வைக்கலாம். ஆனால் நான் 1 கப்புக்கு 3 கப்பு, நான் வந்து 2.5 கப்பு வச்சேன். மேலே வந்து மாவு வர கொதிக்கிற தண்ணி வந்து 1/2 டம்ளர் ஊற்ற போகிறேன். ஏன்னா பிகினஸ் வந்து களி நல்லா செய்யணுன்றதுனால இந்த ட்ரிக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், களி வந்து நல்லா வெந்துடும், உருட்டுறதுக்கும் நல்லா ஈஸியாக வரும். அந்த தண்ணி வந்து மொத்த சுண்டி கரெக்டாக அந்த மாவு கலர்ற பதத்துக்கு வந்து கரெக்டாக வந்துடும். 1/4 மணி நேரம் சிம்மிலே வச்சா 3 டம்ளர் தண்ணி, அதாவது வந்து 2 டம்ளர் தண்ணி வச்சோம், மேலே 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இது வந்து 1/4 மணி நேரம் ஆகும், 15 நிமிஷம் ஆகும். இந்த தண்ணி மொத்த சுண்டி மாவு அந்த தண்ணியில் கலரணுமா நல்லா உருளையாக உருண்டு வரும். நம்ம வந்து அதுக்கு ஒரு கரண்டியில் செய்யலாம், உட்டு கரண்டியில் செய்யலாம், மத்தில் செய்யலாம். நம்ம வந்து மாவை கலரி உருண்டை பிடிக்கிறதுக்கு நான் வந்து மாவு திரட்டுற கோல் வந்து சின்னதாக இருந்து பூரி திரட்டுற கோல், அதில் தான் வந்து நான் மெல்லிசாக இருக்கவே அதிலே போட்டு நான் கலரிட்டேன். கொஞ்சம் வந்து கரண்டிலே எடுத்து போடலாம். கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நான் கையில் எடுத்து போட்டு கிண்ணத்தில் உருட்டினோமா உருண்டு வந்துடும். தண்ணி தொட்டு தான் நம்ம மாவை எடுத்து போட்டு நம்ம நல்லா வந்து உருட்டணும். உருட்டிட்டு கையில் எடுத்து நல்லா உருட்டினோமா கெட்டி ஆகிடும். இது ஒரு சின்ன பால் சாப்பிட்டாவே கால்சியம் அவ்வளோ இருக்கும், பசங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. சாப்பிடாத பசங்க கூட சாப்பிட்ருவாங்க. கறி குழம்பு இது வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. நான்வெஜ் செய்யாததுனால கீரை குழம்பு வைக்கலாம். கீரை குழம்புக்கும் களிக்கும் வந்து ரொம்ப வந்து மேட்சாக இருக்கும். 1 கப்பு போட்டதுக்கு நம்மளுக்கு 3 உருண்டை வந்திருக்குது. மெஷரிங் கப்பில் 1 கப்பு லூஸாக தான் போட்டது, அதுக்கு வந்து 3 உருண்டை வந்துருக்குது. முருங்கைக்கீரை கடையல் பண்ணியிருக்கிறேன், உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். இது போட்டுன்னு கொஞ்சம் ரசம் சாதம் சாப்பிட்லாம். அதனால் ரசம் வந்து தக்காளி ரசம், மிளகு ரசம் வச்சுருக்கேன். பூசணிக்காய் பொரியல் பண்ணியிருக்கிறோம். மாம்பழம் இருக்குது, சாதம் இருக்குது. பூசணிக்காய் பொரியல், ரசம், சாதம், மாம்பழம், கீரைக்கடையல், உருளைக்கிழங்கு, வறுவல், இதான் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு. இதை செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே இதை சாப்பிடலாம், பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிடலாம். இது செய்யறது ரொம்ப ஈஸி, இருக்கிற சாதம் தான் நம்ம போட்டு வந்து செய்கிறோம். அதனால் வந்து இப்படி புட்டு கீரை குழம்ப தொட்டு அப்படியே முழுங்கணும் அப்படின்னா பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகும். எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.